Hi, hello, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரோஸ் பீஸ் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னன்னா விமன் அண்ட் லிட்ரரி ஹிஸ்ட்ரி. இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா டேல் ஸ்பென்டர். அபவுட் ஆத்தர், இவங்க வந்து எப்போ பிறந்திருக்காங்கன்னா 22 செப்டம்பர் 1943. அண்ட் இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஃபெமினிஸ்ட் ஸ்காலர், டீச்சர், ரைட்டர். அண்ட் இவங்க வந்து எங்கே வந்து படிச்சிருக்காங்கன்னா ஜேம்ஸ் ஹோக் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. 1974 வந்து யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்காங்க. இவங்க வந்து லண்டன் போகிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, புக்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இவங்க வந்து யூனிவர்சிட்டியில் வந்து படித்தவங்களாக இருந்தாலும் அது வந்து லிமிட்டடான எஜுகேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மென்னுக்கு வந்து நிறைய வந்து படிக்கலாம், ஆனால் இவங்களுக்கு வந்து எப்படி கிடையாது, ஒரு விமன் ரைட்டருக்கு ஒரு விமனாக இருந்து படிக்கிறதுக்கு அப்படி கிடையாது. அண்ட் அவங்களுக்கு வந்து புக்கெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் ஜேன் ஆஸ்டின் அங்கே வந்து எந்த ஒரு விமன் ரைட்டருமே இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் ரைட்டர் யாருன்னா ஜேன் ஆஸ்டின். சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து படிக்கிற டைமில் வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரீ ரைட்டர்ஸ் வந்து கிரேட் நாவலிஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. அந்த நாவலிஸ்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க எழுதின நாவலெல்லாம் வந்து இவங்க வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த த்ரீ ரைட்டர்ஸையும் வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரெல்லாம்னா டேனியல் டிஃபோ, சாமுவேல் ரிச்சர்ட்ஸன், ஹென்ரி ஃபீல்டிங். இந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஒர்க்கில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பர்சனை மாதிரி இவங்களால் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஜீனியஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வர்ஜீனியா வூல்ஃபை பற்றி சொல்கிறாங்க. வர்ஜீனியா வூல்ஃப் வந்து லைப்ரரிக்கு போய் அங்கே வந்து விமன் ரைட்டர்ஸுடைய ஒர்க் எல்லாம் வந்து தேடுறாங்களா, அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து நடந்த விஷயம், அந்த நடந்தால் இருந்த ரைட்டர்ஸுடைய ஒர்க் எல்லாம் வந்து தேடுறாங்களா, அப்போ அங்கே இருந்தது விமன் ரைட்டர்ஸ் ஒர்க் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆதரவு என்ன செய்கிறாங்க, லைப்ரரியில் போய் அந்த பர்டிகுலர் பீரியடில் இருக்கிற விமன் ரைட்டர்ஸ் ஒர்க்ஸை வந்து தேடுறாங்க. அப்போ என்ன செய்யலாம், அவங்க எந்த ஒரு ஒர்க்குமே வந்து என்ன செய்யலாம், அங்கே வந்து பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜேன் ஆஸ்டனுடைய ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டான ஒர்க், அவங்க தான் வந்து விமன் ரைட்டிங்கை வந்து என்ன செஞ்சாங்க, ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ரீட் பண்ணுற டைம் எங்களுக்கு வந்து நிறைய டவுட் வருது. யார் நம்மளுடைய ஆத்தருக்கு வந்து நிறைய டவுட் வருது. எதை பற்றி டவுட் வருதுன்னா விமனுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் மென் ரைட்டர்ஸுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி என்ன செய்யுது நம்மளுடைய ஆத்தருக்கு வந்து டவுட் வருது. எப்போ டவுட் வருதுன்னா இந்த ஜேன் ஆஸ்டனுடைய ஒர்க்ஸ் நாவல்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மென் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து விமன் ரைட்டர்ஸை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. ஒன்ஸ் வந்து நம்மளுடைய ஆத்தரை வந்து குட் ரைட்டர் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுறாங்களா, அதே சேம் நெக்ஸ்ட் டைமில் வந்து என்ன சொல்கிறாங்களா இவங்க வந்து ஒரு பேட் ரைட்டர் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுறாங்களா. இப்போ பேட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமனை வந்து கன்சிடர் பண்ணியாச்சுன்னா அந்த பர்டிகுலர் விமனை மட்டும் வந்து பேட் ரைட்டர்னு கன்சிடர் பண்ண, எல்லா விமனையுமே வந்து பேட் ரைட்டர்ஸ், இந்த விமன் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து பேட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒரு ரைட்டர் வந்து பேட்னு அவங்கள மட்டும் சொல்லணும், எல்லா ரைட்டர்ஸையும் சேர்த்து வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விமன் ரைட்டர்ஸ் வந்து குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது நெக்ஸ்ட் செஞ்சுரியில் என்ன சொல்கிறாங்கன்னா பேட் ரைட்டர்ஸ், விமன் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து பேட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம்லாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மென் உடைய ஒர்க்கில், மென் உடைய லிட்ரரி ஹிஸ்ட்ரியில் தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 18th century விமன் ரைட்டர்ஸ் வந்து கிரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிரேட்டர் தான் மென் ரைட்டர்ஸ், 18th century இருந்தால் விமன் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து மென் ரைட்டருடைய கிரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து யாரெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா மென் ரைட்டர்ஸ் வந்து டேனியல் டிஃபோ, ராபின்சன் க்ரூசோ, ரிச்சர்ட்ஸன், பமீலா. இந்த ஒர்க்கெல்லாம் வந்து விமன் ரைட்டிங்கை பற்றி தான் வந்து சொல்லியிருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா விமனும் மென்னும் வந்து ஈக்குவல், அப்படி அவங்க வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் விமனுக்கு வந்து ஒரு லிட்ரரி ட்ரெடிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மென் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விமன் ரைட்டர்ஸுடைய ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஒர்க்கில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. யார்
விமான் ரைட்டர் எழுதியிருக்க ஒர்க் ரிசோர்ஸ் அவங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க, அது வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா அந்த விமன் ரைட்டருடைய ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க, மென் ரைட்டர்ஸ் வந்து இதில் இருந்து எடுத்து அவங்களுடைய ஒர்க்கில் வந்து என்ன செய்கிறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் இதை வெளியில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எலேசா ஹேவுட் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கிடச்சிருக்கு. தென் வந்து இந்த மென் ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய ஒர்க்கில் இருந்து எல்லாம் வந்து திரடி அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் அந்த ரைட்டருக்கு வந்து ஒரு குட் நேம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதே தான் சொல்லியிருக்காங்க, மென்ஸ் எல்லாம் வந்து விமனுடைய ஒர்க்கில் இருந்து வந்து திருடுறாங்க, அதை வந்து வெளியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. தென் மெட்டில்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மென்ஸ் வந்து விமனுடைய ஃபுட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டோலன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோலன் த ஃபுட் ஆஃப் விமன் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இப்போ வெளியே வந்து சொல்லியாச்சுன்னா எல்லாருமே வந்து காப்பி பண்ணுவாங்க இல்லை. ஸோ பர்டிகுலர் ரைட்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, வெளியில் சொல்லாமலே விமன்கிட்டே இருந்து என்ன செய்கிறாங்க, திருடுறாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள் யார் கொடுத்துருக்காங்கன்னா டிஹெச் லாரன்ஸ், அவரும் வந்து என்ன செஞ்சுருக்காரு, விமன் ரைட்டர்ஸுடைய இது வந்து திருடிட்டுருக்காரு, ஆனால் வெளியில் சொல்லாமல் வந்து என்ன அவர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இது வந்து பர்டிகுலர் டைமில் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து தெரிய வந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து அடுத்தவங்கள்ட்டேருந்து எழுதி எழுதி அது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லாருமே வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ வேர்ல்டுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, எல்லாருமே வந்து அதை வந்து ட்ரை பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கில் வந்து விமன் ரைட்டர்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அது வந்து எப்படி பிகின் ஆச்சு, அண்ட் மென் ரைட்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டோலன் பண்ணுறாங்க, அண்டு எதனால் வந்து விமன் ரைட்டர்ஸ் வந்து டெவலப் ஆகாமல் இருந்தாங்க, அண்ட் இப்போ எப்படி வந்து இருக்குது, இதை பற்றி தான் இந்த ஒர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பர், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஒர்க்ஸுக்கு சம்மரி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.